நெட்டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டு இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக் ஐடிஸ். எஸ், ஃபேக் ஐடி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து உருவான ஒரு விஷயந்தான். ஃபேஸ்புக் இருந்த காலத்துக்கட்டத்துலேருந்தே வந்து உருவான ஒரு விஷயந்தான். அதற்கு முன்னாடி ஆர்கூட் அப்படி இப்படிங்கிறாங்க, அதுலலாம் ஃபேக் ஐடி இருந்துச்சான்னு எனக்கு தெரில. எனக்கு விவரம் தெரிஞ்சு ஃபேஸ்புக் தான். அதுலேருந்தே வந்து அந்த ஒரு பிரியா ஸ்வீட்டி அது மாதிரி ஃபேக் ஐடி அப்படிங்கிறது வந்து இருக்கதான் வந்து செஞ்சிச்சு. அப்படி என்ன சந்தோஷம், அப்படி என்ன ஃபாலோவர்ஸ் அதுலேருந்து வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. இந்த ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு யாரையாவது வந்து பேசுறது, யாரையாவது தப்பாக பேசுறது, இப்படி தான் இருந்துகிட்டு இருந்தது. போக 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 இந்த கால சூழ்நிலை, இந்த மீடியாக்கள் எப்படி மாற்றுனுச்சு அப்படின்னா, அதாவது சோஷியல் மீடியா எப்படி ஒரு மனுஷனை மாற்றுனுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு ஒரு பெரிய இப்போ ஒரு விஜய் சாரோட ஒரு ஃபேக் ஐடி ஆரம்பிக்கிறது, ஒரு சூர்யா சாரோட ஒரு ஃபேக் ஐடி ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெவலுக்கு வந்து போயிடுச்சு. ஒரு செலிபிரிட்டியோட ஃபேக் ஐடி ஆரம்பிச்சு அதை வச்சு நிறையா தப்பாக பேசிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கலைப்புலி எஸ் தானும் ஒரு ஒரு சிறந்த ப்ரொடியூசர் தமிழ் சினிமாவுக்கு அவர் கிடைச்சது உண்மையிலுமே ஒரு பெரிய ஒரு இது. நிறைய படங்கள், நல்ல நல்ல படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, இன்னும் நல்ல நல்ல படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாரு. ஸோ அவர் பேரில் ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாளாவே பார்த்தீங்க அப்படின்னா, இது மாதிரி வந்து வாடிவாசல் படம் வந்து நிறுத்தப்பட்டது, வாடிவாசல் வந்து சூர்யா வந்து வெளியேறினார் அப்படி இப்படின்லாம் நிறைய ட்வீட்ஸ். அது மட்டும் இல்லாமல் தனுஷ் வந்து வாடிவாசல் வந்து பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ட்வீட்ஸ். அதுக்கப்புறம் வந்து சூர்யா சாரை தப்பாக பேசி நிறைய ட்வீட்ஸ், சில நடிகர்களை தப்பாக பேசி நிறையா ட்வீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்கிறப்போ, இதை வந்து யாரும் வந்து பெருசாக கண்டுக்க மாட்டாங்க, ஏன்னா அது ஃபேக் ஐடிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும். பட் கலைப்புலி எஸ் தானு சார் இதை வந்து நோட் பண்ணியிருக்காரு. ஸோ நோட் பண்ணிட்டு அவர் பேசாமல் விட்டு போயிருக்கலாம், பட் வந்து இல்லை இப்படி ஒரு விஷயம் தப்பாக போயிட்டு இருக்கப்போ நம்ம வந்து கண்டிப்பாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட அஃபீஷியல் ஐடியிலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா சில பல ட்வீட்ஸ் வந்து போட ஆரம்பிச்சிட்டார். என்னன்னா, அந்த அந்த ஃபேக் ஐடி அக்கௌண்ட்டை வந்து ஷேர் பண்ணி, இந்த ட்விட்டர் அக்கௌண்ட் என்னுடையது அல்ல, என் பெயரை உபயோகித்து தவறான செய்தி பரப்புகிறார்கள், வாடிவாசல் பற்றி வந்த செய்தி முற்றிலும் போய், இதை யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸும் கிடைச்சிச்சு, சூர்யா ஃபேன்ஸ் நல்லாவே வந்து அதை ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அதற்கு அடுத்து அவர்கிட்டையும் சில கேள்விகள் வந்து அது கீழே கேட்டாங்க. அப்போ வாடிவாசல் வந்து தனுஷார் பண்ண போறாரு அப்படிலாம் சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மையாக போயன்ட்டு அதுக்கும் அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டார். எண்ணியது எண்ணியபடி, சொல்லியது சொல்லியபடி, வெற்றிமாறன் இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் வாடிவாசல் வளம் வரும், வாகை சூடும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டார். ஸோ அது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க, வாடிவாசல் வந்து சூர்யா சார் தான் பண்ண போகிறாரு, அதுக்கான ட்ரைனிங்லாம் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்லாம் சொல்லிட்டு கூட நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த சம் ஃபேக் ஐடி, ஸோ அவங்களாம் வந்து பண்ணுற சில விஷயங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் கூட பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ நிறையா பேர் இதை எனக்கு ஷேர் பண்ணி இதை பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அவர் சொன்ன மாதிரி தான், வாடிவாசல் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும், ஸோ யாரும் வந்து கவலைப்படாதீங்க, அடுத்த வருஷம் நம்ம அந்த படத்தை பார்க்க தான் போகிறோம். ஸோ பயங்கரமான ஒரு சூர்யா சாரை அகைன் அந்த படத்தில் பார்க்க தான் போகிறோம். ஸோ வாடிவாசல் ஆப்வியஸ்லி வந்து எனக்கு தெரிஞ்ச இன்னொரு சில தகவல்கள்லாம் கூட நான் சொல்கிறேன். நிறைய லொக்கேஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காராமா வெற்றிமாறன். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இடையில வந்து ஏதோ வேற ஒரு படம் கமிட்மெண்ட், சூரி படம்னு நினைக்கிறேன், அது வந்து படம் முடித்ததுக்கப்புறம் டைரெக்டாக வந்து வாடிவாசல் பண்ணலாங்கிற ஐடியாவில் தான் வந்து இருக்கிறாராமா. ரொம்ப 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 சின்சியராக அதோட கதையை ஃபுல்லாக எழுதிக்கிட்டு இருக்காராமா ஸ்க்ரீன் பிளேயை. ஸோ கண்டிப்பாக அந்த படம் வந்து நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. அதில் என்ன சொல்லப்படுது, வெற்றிமாறன் சூர்யா சார் இந்தியாவோட தலை சிறந்த இயக்குனர், இந்தியாவோட தலை சிறந்த நடிகர், ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணுறப்போ ஒரு பெரிய பூம் கிரியேட் ஆகும்ல, அது கண்டிப்பாக கிரியேட் ஆகும். ஸோ ஃபேக் ஐடி தாய்லி சொல்கிறத யாரையும் நம்பாதீங்க. ஸோ நீங்கள் வந்து ஹாப்பியாக இருங்க. ஸோ கண்டிப்பாக ஏதாவது அப்படின்னாலும் நெட்டி ஃபார் யூ இருக்குது, அதில் வந்து பாருங்கள், எல்லா அப்டேட்டும் அஃபீஷியலாக அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். நெட்டி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை ரொம்ப லவ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from this is VJ Money. Jamandizing the solo nigga sanda senji problem machini idupula vechira scene potta best day ayyo iva yanda poore alle varandu varandu vesa patti kasi meke kunde but iva iva jandi sadi bona poda left utta right bagal kinji podo single punch ayyo iva kanna patta